பிரபல பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய உடல்நிலையானது தொடர்ந்து கவலைக்கிடமா இருந்துட்டு இருக்க இந்த நிலையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்க மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன முக்கியமான செய்தி அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 6 மாதமாவே ஒரு தொற்றுநோயானது உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு பரவி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இந்த தொற்றுநோயானது தமிழகத்துல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்க இந்த நிலையில இந்த தொற்றுநோயானது ஏழை பணக்காரர்கள் அப்படின்னு பார்க்காம ஒட்டுமொத்த மக்களையுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுலயும் இப்போ பிரபல பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த தொற்றுநோயால பாதிக்கப்பட்டு கடந்த வாரம் சென்னையில உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அனுமதிக்கப்பட்ட 2வது நாட்கள்ல இருந்து எஸ்பிபி அவர்களுடைய உடல்நிலையானது தொடர்ந்து கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னும் மருத்துவமனையில இருந்து பல அதிர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த செய்தியில கேட்ட தமிழ் சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எஸ்பிபி அவர்களுடைய ரசிகர் எல்லாருமே எஸ்பிபி அவர்கள் இந்த தொற்றுநோயிலிருந்து குணமடைஞ்சு வீடு திரும்பணும் அப்படின்னு பல பிரார்த்தனைகளையும் ஈடுபட்டு வெளிநாட்டு மருத்துவர்கள் எல்லாருமே இந்த தொற்றுநோயிலிருந்து பாதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை சிறந்த மருத்துவர்கள் மூலியமா குணப்படுத்தினாங்க அப்படின்னு நிச்சயமா அவங்க சொல்ற வழிகாட்டுதல் படி எஸ்பிபி அவர்களை இன்னும் ஓரிரு வாரத்துல இந்த தொற்றுநோயிலிருந்து முழுமையா குணமடைஞ்சு அவர் வீட்டுக்கு திரும்புவாரு அப்படின்னு மருத்துவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பிபி அவர்கள் பற்றி பல நாட்களுக்கு அப்புறம் மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க உடனே நம்ம தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.